தேசிய அடையாள அட்டை வழங்குவதில் புதிய திட்டம். நாட்டு மக்களுக்கு பேரிடி, நடைமுறையாக உள்ள புதிய வரி கொள்கை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 4 வருடங்கள் நிறைவு. குரங்குகளுடன் மேலும் சில விலங்குகளை ஏற்றுமதி செய்ய திட்டம். பிறப்புச்சான்றிதழ் இல்லாத காரணத்தால் தேசிய அடையாள அட்டைகளை பெற முடியாத 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்கும் புதிய திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது. வாக்காளர் பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்ட கிராம உத்தியோகத்தர் பிரிவில் நிரந்தர வசிப்பிடம், பிறப்புச்சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் தேசிய அடையாள அட்டை பெறாத 40 வயதிற்கு மேற்பட்ட இலங்கை பிரஜைகள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை பிரதேச அலுவலகங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள ஆட்பதிவு திணைக்களத்தின் அபிவிருத்தி உத்தியோகிகளிடம் பெற்றுக்கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வருமான வரி அறவீடு தொடர்பில் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் புதிய அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. 12 லட்சம் ரூபாவிற்கு மேல் வருட வருமானத்தை ஈட்டுவோர் வருமான வரி செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகர்கள், வாடகை வருமானம் ஈட்டுவோர், முதலீடுகளின் மூலமான வட்டியூடாக வருமானம் ஈட்டுவோர் அல்லது தொழில் மூலம் சம்பளம் பெறும் உள்ளிட்ட தரப்பினர் இவ்வாறு வரி செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி செலுத்த வேண்டியது மக்களின் கட்டுப்பாடு என அறிவிக்கப்பட்டுள்ளது. உரிய நேரத்தில் உரிய தொகை வருமான வரியை செலுத்துமாறு தேசிய இறைவரி திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது. வருமான வரி செலுத்த வேண்டியது நாட்டு மக்கள் ஒவ்வொருவரின் கடப்பாடு என இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு இன்றுடன் 4 வருடங்கள் நிறைவு பெற்றுள்ளன. இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆடகை தெரிவித்துள்ளார். அதேபோல உயிரிழந்தவர்களுக்கு நீதி கோரி கொட்டாஞ்சென்னை புனித அந்தோனியார் தேவாலயத்திலிருந்து கட்டுவாப்புட்டியை புனித செபஸ்டியன் தேவாலயம் வரை மக்கள் தொடர் அஞ்சலி நிகழ்வுகளில் ஈடுபட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குரங்குகளுடன் பயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சில விலங்குகளும் வெளிநாடுகளில் இருந்து கேள்வி ஏற்பட்டால் அவற்றை ஏற்றுமதி செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என விவசாய அமைச்சர் மகந்தாமரவீர தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் பிரதான ஏற்றுமதி பயிராக உள்ள தென்னந்தோப்புக்கு மிகப்பெரிய சேதத்தை டோக் மாக்கள், குரங்குகள் மற்றும் இராட்சத அணில்கள் ஏற்படுத்துகின்றன. எனவே காட்டுப்பன்றிகள், மயில்கள் மற்றும் உள்ளம்பன்றிகள், டோக் மாக்காக்கள், குரங்குகள் மற்றும் ராட்சத அணில் போன்ற சில விலங்குகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்த நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விலங்குகளினால் ஏனைய பயிர்களும் சேதப்படுத்தப்பட்டுள்ளது. குரங்குகளை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்ய முடியுமா என்பதை ஆராய்வதற்கான குழு ஒன்றை நியமிப்பதற்கான பிரேரணை அமைச்சரினால் அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இதேபோல சீனாவிற்கு மாத்திரமின்றி அமெரிக்கா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகளுக்கும் குரங்குகள் ஏற்றுமதி செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பிலும் ஆராயப்படுகிறது. இந்த குரங்குகள் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டால் சீனாவில் உள்ள 1000 உயிரியல் பூங்காக்களுக்கு இந்த விலங்குகள் வழங்கப்படுவதுடன் அவற்றிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த விலங்குகளை சீனாவிற்கு வழங்குவதா இல்லையா என்பது தொடர்பில் அமைச்சரவையில் இறுதி முடிவு அல்லது முன்மொழிவு எதுவும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்றும் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் திடீரென அதிகரித்த மின்சார தேவை, அதிகூடிய வீதம் பதிவு. இலங்கையின் கிழக்கு பகுதி சீனாவுடன் இணைகிறதா, ஒப்பந்தம் கைச்சாத்து. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 4 வருடங்கள் நிறைவு. குரங்குகளுடன் மேலும் சில விலங்குகளை ஏற்றுமதி செய்ய திட்டம்.